அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட இருக்கிறாரா அந்த யூடியூபர் அப்படிங்கிறது இன்றைக்கு சமூக வலைதளங்களில் கேள்வியை பேசுபொருளாக இருக்கிறது. ஒரு யூடியூபர் வந்து கைது பண்ணியிருந்தாங்க சமீபத்துல. சமூக அமைதியை, நல்லிணக்கத்தை கொடுக்கக்கூடிய விதத்துல அவர் வந்து குறிப்பாக அதுவும் இராணுவம் தொடர்பான ஒரு கருத்தை வந்து தாந்தோன்றித்தனமாக அவர் பதிவிட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் காவல்துறை வந்து கைது செய்திருந்தார்கள். இப்ப அவரு நீதிமன்ற காவலில் இருக்கிறார். காவலில் இருக்கின்ற பொழுது மேலும் ஒரு வழக்கு வழக்குல அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது என்ன வழக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூஸ் 18 தமிழ்நாட்டுல, நியூஸ் 18 தமிழ்நாடு அளித்த அவர் மீது கொடுத்த ஒரு புகார், ஃபோர்ஜரி மெயில் ஒண்ணு வந்து அவரு ப்ரொடியூஸ் பண்ணாரு. தட் மீன்ஸ் வெளியில கொடுத்தாரு, வெளியில வந்து சொன்னாரு அப்படின்னு அவர் சொல்றாரு, எனக்கு வந்த மெயில் அப்படின்னு. பட் அந்த மெயில் அவர் வந்து ஒண்ணு காட்டுறாரு, அது வந்து நியூஸ் 18ல இருந்து வந்த மெயில் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஜரி வழக்கிலையும் கைது செய்யப்பட்டிருக்காரு. என்ன மெயில் அனுப்புனார்தான் அவர் சொன்னாரு, என்ன நடந்துச்சு நியூஸ் 18 விவகாரத்துல, என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இன்னைக்கு இருக்கிற பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஓரளவுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனுடைய தொடக்க புள்ளி, அந்த பிரச்சனை தொடங்கியது என்ன, நான் அவர் ட்வீட் போட்டேன், அதுல இருந்து அந்த பிரச்சனை தொடங்கிச்சு. நியூஸ் 18 தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நான் வந்து விளக்கிறேன். அந்த வழக்கு என்ன வழக்கு, இவர் என்ன அந்த ஃபோர்ஜரி வழக்குல இப்ப கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும், குண்டர் சட்டத்துல இவர் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த காணொலியினுடைய பிற்பகுதியில பேசலாம். 2020ங்க போன ஆண்டு வந்து என்னன்னா, ஜூன் பிற்பகுதியில சாத்தான்குளத்துல தந்தை மகன் இரண்டு பேர் நினைவிருக்கும், காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு காவல்துறையினர் அடிச்ச அடியில இரண்டு பேரும் தந்தையும் மகனும் அநியாயமாக மாண்டு போனார்கள். அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திச்சு. சாத்தான்குளத்துல பெரிய அளவுல மக்கள் வந்து, வியாபாரிகள் எல்லாம், மக்கள் எல்லாம் திரண்டு போராட்டம் நடத்துறாங்க. 2020 ஜூன் பிற்பகுதி, சரியா, என்னுடைய நினைவு சனியாக இருக்கும் என்று சொன்னால் ஜூன் 19ஆம் தேதி இந்த இது நடக்குது. அதன் பிறகு ஜூன் 19ஆம் தேதி அவங்களை அழைச்சிட்டு போறாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் ஜூன் பிற்பகுதியில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் வள்ளியூரில் இருக்கிறேன். அப்போ என் குடும்பத்தினரை பார்ப்பதற்காக வள்ளியூருக்கு போகிறேன். லாக்டவுனில் சின்ன தளர்வு கொடுத்த காலகட்டம். இப்போ அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் நண்பர்களோடலாம் நம்ம பேசுகிறோம். அதன் பிறகு நான் வந்து சென்னை வந்துடுறேன். சென்னை வந்த பிறகு இந்த போராட்டம் பெருசாக நடக்குது. இந்த போராட்டத்தில் போராட்டத்தினுடைய நிச்சயம் என்ன நடக்குதுன்னா, நீதிபதி, மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி வந்து தாமாக முன் வந்து இந்த வழக்கையும் எடுத்துட்டு, வேறு சிலர் தொடுத்த வழக்கு இருந்துச்சு, இந்த வழக்கை எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. அப்ப அந்த விசாரணைக்கு உத்தரவிடுகின்ற பொழுது அங்க வந்து அந்த சிசிடிவி எல்லாம் இருக்கும் காவல் நிலையத்தில், அந்த சிசிடிவிக்கெல்லாம் அகற்றப்பட்டு விட்டன, அப்புறப்படுத்தப்பட்டு விட்டன, அல்லது அந்த சிசிடிவியில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வந்து இதாயிடுச்சு, அழிக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு. அப்போ இதை மையப்படுத்தி நான் வந்து ஒரு ட்வீட் போடுறேன். ஓகே, இந்த விவகாரத்தை மையப்படுத்தி நீங்க வந்து இதெல்லாம் மறைச்சிட்டீங்கன்னா உண்மையை மறைத்து விட முடியுமா? உண்மை நிச்சயமாக, ஏன்னா அப்பாவி தந்தை மகன் இரண்டு பேர் அநியாயமாக அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர்களுடைய கண்ணீரில், அவர்களுடைய துயரத்தில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய விதத்துல நான் ஒரு ட்வீட்டை பதிவு பண்றேன். எந்த இடத்திலும் அந்த ட்வீட் என்ன கிடையாது, இந்திய இறையாண்மைக்கோ அல்லது இந்தியாவிற்கோ, இன்னும் சொல்லப்போனா இந்தியா இராணுவம், ஏன் கவர்மெண்ட், அரசு, இப்படி எதுவுமே இல்லாத ஒரு ட்வீட்டுங்க. இந்த மாதிரியான எந்த வார்த்தைகளும் இல்லாத ஒரு ட்வீட். அந்த ட்வீட்டை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த யூடியூபர் ஒரு பிரச்சனையை கிளப்புறார். இப்ப ட்வீட் பிரச்சனை அப்படின்னா ட்வீட் பிரச்சனை அல்ல. இப்ப பிரச்சனை பண்றதுன்னு அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த சதியெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம அம்பலப்படுத்தணும், வெளி உலகத்துக்கு சொன்னோம். ஏன் பிரச்சனை பண்ணு முடிவு பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டுல பாஜகவை வளர்த்தெடுப்பது அல்லது பாஜகவுடைய ஆட்சியை கொண்டு வருவது அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம்னா, அதற்கு தடையாக இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களிலும் பணியாற்றக்கூடியவர்கள், நாட் ஒன்லி மீ, என்ன மட்டும் சொல்ல, ஊடகத்துல குறிப்பாக நெறியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து அவங்க பாஜகவினுடைய, பாஜகவை நோக்கி கேள்வி கேட்கறாங்க. ஒன்றிய அரசு இதை செஞ்சுதா அதை செஞ்சுதான் எல்லாத்தையும் எவிடன்ஸோட, ஆதாரத்தோட வைக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்ப இவங்களை எல்லாரையும் வந்து முதல்ல மீடியால இருந்து துரத்தி விடணும்னு ஒரு பிளான் போடுறாங்க. ஓகே, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டைம் பார்த்துட்டு இருக்காங்க. எதுவுமே கிடைக்கலன்னு உடனே இந்த ட்வீட்டை எடுத்துட்டு ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரு இந்த குறிப்பிட்ட யூடியூபர். இந்த ட்வீட்டை எடுத்துட்டு என்ன பண்றாரு, இந்தியா வந்து அப்போ வந்து இந்திய அரசு என்ன பண்ணிருந்தாங்கன்னா, டிக்டாக்கை தடை பண்ணியிருந்தாங்க.
டிக்டாக்கை தடை பண்ணி இதை பற்றி தான் இவர் வந்து இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாருன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு. கிளப்பி அதை வந்து நிர்வாகத்துக்கு புகாரா அளிக்கிறார், நியூஸ் 18 நிர்வாகத்திற்கு. இந்த புகார்ல என் மீது இது, இன்னும் பலர் மீது வேற வேற குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சிரிச்சிருவீங்க. நண்பர் ஜீவசகாப்தன் இருக்கிறார், ஜீவசகாப்தனுடைய அம்மாவையும் ஜீவசகாப்தனுடைய மனைவியும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை பகிர்கிறார். ஜீவாவினுடைய அம்மா வந்து தோழர் ஓவியாவை எல்லோருக்கும் தெரியும். அவர் ஒரு சுயமரியாதைக்காரர், பகுத்தறிவுவாதி, பகுத்தறிவு தளத்தில் பல ஆண்டுகளாக இயங்கி வரக்கூடியவர். பாத்தீங்களா, இவருடைய மனைவிக்கும் இந்த பகுத்தறிவு பேசக்கூடிய இவருக்கும் என்ன தொடர்பு, இவர் ஏன் இவரோட இருக்கும்லாம் கேட்டாரு. அதாவது அதன் மூலமே ஜீவா வந்து என்னவா அவர் வந்து ஒரு நாத்திகர், அவர் ஒரு திராவிடர் இயக்க கழகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணாரு. இதை நேரடியாக அவர்கிட்ட கேட்டால் அவரே சொல்லியிருப்பார், அது வேற விஷயம் விட்டுருங்க. அப்புறம் வந்து வேற ஒரு பிரச்சனை போந்துச்சு. நீங்க இந்த என்ன ஒரு எங்களை இது பண்ணிட்டாங்க, எங்களை நோக்கி இப்படிலாம் வந்து காணொலி போட்டாங்க அப்படின்னு கருப்பர் கூட்டம், கருப்பர் கூட்ட விவகாரத்தோட நியூஸ் எட்ல பணியாற்றிய நண்பர் ஹசீப், ஹசீப் வந்து தாடி வச்சிருக்கிறார். ஒரே காரணத்துக்காக கருப்பர் கூட்டத்துல தாடி வச்சிருந்த இன்னொருத்தருக்கு பதிலா ஹசீஃபை சொல்லி இவர் தான் அவரு, இவர் பாருங்க இந்து மதத்தை எப்படிலாம் பேசுறாருன்னு அவர் மீது அமாண்டமா ஒரு பழி. அடுத்தது உச்சபட்சமா எங்க போயிருந்தாங்கன்னா அன்றைய செய்தி ஆசிரியர் திரு குணசேகரன். திரு குணசேகரனுடைய மாமனார் வந்து திராவிடர் கழகத்துல பொறுப்புல இருக்கிறாரு அப்படின்னு அதை ஒரு போட்டோ, அவங்க ஃபேமிலி போட்டோவெல்லாம் வெளியில போட்டு, இவ்வளவு நாள் நாங்க எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிறோம், யாருடைய குடும்பத்தினரை பற்றி நீங்க நாங்க வாய் திறந்து கூட பேசுனது கிடையாது எங்கேயாவது. ஆனால் கொஞ்சம் கூட மனச்சான்று இன்றி நண்பர் குணசேகரன் அவருடைய குடும்ப புகைப்படத்தை எடுத்து வெளியில் போயிருந்தாரு. அதுல வட்டம் நான் போட்டு காட்டாங்க, யார் யாரு பாத்தீங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இது யாருன்னு புரிஞ்சுதுங்களா, இதுல என்னன்னு தெரிஞ்சுதுங்களா, இவருக்கு என்னானுங்களா, இப்படி எல்லாம் பெரிய அது ஒரு பெரிய ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச மாதிரி சாக்க இவர் கண்டுபிடிச்ச மாதிரி வந்து என்ன செஞ்சாங்க, ஐசக் நியூட்டன் ஐன்ஸ்டீன் நினப்பு மனசுல கண்டுபிடிச்ச மாதிரி கொண்டு வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதனாலேயே அவரை வந்து நீங்க அப்புறப்படுத்தணும் அப்படின்னு இப்படி இப்ப ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கின்ற பொழுதே நியூஸ் 18ல 2020 நான் சொல்றேன் ஜூலைல இந்த பிரச்சனை நடக்குது. நியூஸ் 18 நிர்வாகத்துக்கு நான் மெயில் அனுப்பியிருக்கிறேன், அவங்க நிச்சயமாக இது குறித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு இவர் ஒரு வீடியோ போடுறார். ஓகே, காலையில ஒரு ட்வீட்டும் போடுறாரு, நியூஸ் 18 நிர்வாகத்திலிருந்து எனக்கு நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி எனக்கு மெயில் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு அடுத்த ஒரு பிரச்சனை கிளப்புறாரு. நியூஸ் 18ல அப்படி யாருமே மெயில் அனுப்பலையே அப்படின்னா வினய் சர்வாகி அப்படிங்கிற ஒரு அவரு மகாராஷ்டிராக்கா நியூஸ் 18 வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதுல நீங்க அந்த நிறுவனத்தினுடைய இது இருக்குல்ல ஐஆர்டி, இவரு அவருக்கு அப்புறம் இவரு அவருக்கு அப்புறம் இவர் அவருக்கு அப்புறம் இவர் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அந்த அடிப்படையில் குணசேகரனுக்கு சீனியாரிட்டியில ஐஆர்டியில குணசேகரனை விட மேலதிக பதவியில இல்லை, உயரதிகாரியா எதுவும் இல்லாத ஒருவர். அப்படி ஒருத்தர் வந்து தனக்கு மெயில் போட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் பேர்ல ஒரு மெயில் வந்ததா தூக்கி அவர் ஒரு மெயில காட்டுறாரு. அப்பதான் நியூஸ் 18 நிர்வாகம் முதல் முறையாக அதிர்ச்சி அடைந்தது இந்த மனிதரை குறித்து. என்னடா நம்ம அனுப்பாத ட்வீட்டை நம்ம பேர்லயே வந்து அனுப்பினதா சொல்றாங்களேன்னு சொல்லி இது வந்துடுச்சு. ஆனா நியூஸ் 18ல இருந்துதான் இப்படி ஒரு மெயில் வந்ததா அப்படின்னு எல்லாருக்கும் டவுட். அப்பதான் திரு ஐயன் கார்த்திகேயன் அவர் வந்து என்ன பண்றாரு, நம்ம இதுல இந்த ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய, அதாவது ஏதாவது இணையத்தில் தவறான செய்திகள் இருந்தால் அது உண்மையான செய்தி தானா அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் யூடன். அவர் களமிறங்குறார், அவர் களமிறங்கி யூடன் மூலமாக இந்த மெயில் சம்பந்தப்பட்ட மெயில் உண்மைதானா அப்படின்னு இவர் எந்த பேர்ல வந்ததா சொன்னாரோ அந்த நண்பரை தொடர்பு கொண்டு கேட்கிறார். அவரை ட்ரேஸ் பண்ணி அவர் நம்ம என்ன கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி எடுத்து அவருக்கு போன் பண்ணி இவர் கேட்கிறார். கேட்டா அவர் அப்படி ஒன்னு வரவே இல்லைன்னு சொன்னதோடு தன்னுடைய லீகல் அட்வைசர் உங்ககிட்ட பேசுவாங்க இது தொடர்பா அப்படிங்கிறாரு. அவங்க லீகல் அட்வைசர் பேசுறாங்க, எங்க தரப்புல இருந்து எப்படியும் எந்த மெயிலும் இப்படி போகல, நாங்க சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இத வந்து சாயங்காலம் இவ இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு பக்கம் பகல் பொழுதில் போய் கொண்டிருக்கிறது, இந்த ப்ராசஸ் இங்க நடந்து கொண்டு இருப்பது தெரியாமலேயே ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, ஈவினிங் வந்து இந்த யூடியூபர் குறிப்பிட்ட யூடியூபர் கை செய்யப்பட்டிருக்கிறாரு, இந்த யூடியூபர் ஒரு வீடியோ போடுறாரு இதே மாதிரி, திருப்பி எனக்கு மெயில் அனுப்பிட்டாங்க
எல்லாரும் என்ன செய்ய போறாங்க, வேலையை விட்டு தூக்க போறாங்க அப்படின்னு இவர் வந்து போடுறார். இப்படி மெயில் வந்ததாக சொல்லப்படுவதே ஃபோர்ஜரி, இது பொய், அப்படி எந்த மெயிலையும் மின்னஞ்சலையும் நியூஸ் 18 அனுப்பவில்லைன்னு யூட்டன் ஐயன் கார்த்திகேயன் அதன் பிறகு நாட்டு மக்களுக்கு தூக்கி போடுறாரு முன்னாடி. உடனே இவர் வந்து பின்வாங்கிறார், சாவர்கர் பரம்பரை தானே, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் வந்து பொய் சொல்லலை, எனக்கு வந்துச்சு வந்துச்சுன்னு சொல்லிட்டேன், எனக்கு யார் அனுப்புனாங்கன்னு எனக்கே தெரியாதுன்னாரு. இதெல்லாம் ஒரு பெரிய ஆகப்பெரிய காமெடின்னு வைங்களேன். ஓகே, இப்போ இந்த பிரச்சனை இதுதான் நியூஸ் 18 நடந்த இந்த மெயில் வரைக்கும் பிரச்சனை. இப்போ நியூஸ் 18 நிர்வாகம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து தொடர்ந்து இன்னைக்கு அண்ணாமலை ஒன்று சொல்றாரு பாருங்க, சமூக வலைதளங்களில் சில ஏவல் படைகளை வைத்துக் கொண்டு, இதெல்லாம் இவங்க பண்ணது கடந்த ஆண்டு இவங்க பண்ண வேலை. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக எங்கள் எல்லோரையும், நான் என்ன குணசேகரனை, ஜீவசகாப்தனை, ஹசீஃபை, இந்த மாதிரியாக நியூஸ் 18 தமிழ்நாட்டில் பணியாற்றிய நண்பர்களை எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்திற்கு மட்டுமே சொந்தக்காரர்கள், இவர்களால் எந்த இடத்திலும் வந்து இந்த இவங்க பாருங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படி பண்ணுவாங்களாலாம் சொல்லி தொடர்ச்சியா வந்து சமூக வலைதளங்கள்ல செய்திகளை வெளியிட்டார்கள், எழுதினார்கள். நியூஸ் 18 நிர்வாகம் நான் நெறியாக செய்து வந்த நிகழ்ச்சியை நிறுத்துகிறது. காலையில தினமும் முதல் கேள்வி அப்படிங்கிற பேர்ல நான் ஒரு நிகழ்ச்சி நெறியாக செய்து வந்தேன், அந்த நிகழ்ச்சியை நிறுத்தினாங்க. என்னை எந்த இடத்துல நீங்க வேலையை விட்டு போங்கன்னு நியூஸ் 18 நிர்வாகம் ஒருபொழுதும் சொன்னதில்லை. அந்த நிகழ்ச்சியை நிறுத்திட்டு எனக்கு வேறு சில பணிகள் கொடுத்தார்கள். என்னால அந்த பணிகளை ரொம்ப உடன்பட்டு ரொம்ப விருப்பத்தோடு எப்படி இந்த விவாதங்கள் நெறியாள்கள் இதை செய்தோனோ அதே அளவிற்கு அந்த பணிகளை செய்யறதுல எனக்கு சிரமம் ஏற்பட்டுச்சு, சுணக்கம் ஏற்பட்டுச்சு. அப்ப நான் என்ன செய்யறேன், இல்லை நான் வந்து கிளம்புறேன் அப்படிங்கிற முடிவுல நான் வெளியில வரேன். திரு குணா அவர்களும் அதே போல வந்து அவர் சன்யூஸ்ல அவர் தலைமை செய்தி ஆசிரியராக என்ன செய்யறாரு, அவர் பணியில் சேர்கிறார். எனக்கு பிறகு மற்ற நண்பர்களும் ஒவ்வொருத்தரா வெளில வராங்க. இதற்கு முன்பாகவே ஹசீஃபா வந்து நிர்வாகமே வந்து என்ன செய்யுது, அவரை பணியிலிருந்து வெளியேற சொல்லி அவருக்கு வந்து கடும் அழுத்தமும் கொடுத்தாங்க, எந்த காரணமும் இன்றி. இதெல்லாம் நடந்துச்சு. இப்ப நான் வந்து வெளியில வருகின்ற பொழுது நான் வந்து ஒரு முடிவு பண்றேன், நாம் வந்து சுதந்திரமாக நின்று உன்னை பேசுவோம் தமிழ் கேள்வி அப்படின்னு சொல்லி உன்னை நோக்கி நகர்றேன். ஆனால் அப்பொழுது கூட இந்த ஃபோர்ஜரி கும்பல் என்ன செஞ்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கலைஞர் தொலைக்காட்சியில் சேர்ந்து விட்டதாக சொல்லி கலைஞர் தொலைக்காட்சி பேர்ல எனக்கு போலியான ஐடி கார்டெல்லாம் ரெடி பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்து இப்போ நம்ம அதன் பிறகு தமிழ் கேள்வி ஆரம்பித்தோம். ஒரே நாளில் இன்னும் சொல்ல போனா 12 மணி நேரத்திற்குள்ளாக 50,000 தமிழ் சொந்தங்கள் தங்களுடைய இதயங்களிலும் கைகளிலும் ஏந்தினார்கள். நாங்கள் இருக்கிறோம், நீங்க ஏன் கோலப்படுறீங்கன்னு. அவர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை என்னைக்கும் ஒவ்வொரு நாளும் என் வாழ்நாள் நான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு 2.5 லட்சம் சொந்தங்களை தாண்டி இது பயணித்துக் கொண்டிருக்கிறது. சோ இவ்வளவுத்தையும் பண்ண ஒருத்தர், இது எல்லாத்துக்கும் பேர் கருத்து சுதந்திரம் இன்னைக்கு, அதுக்கு தான் கேட்க வரேன். இதெல்லாம் நீங்க வாய்க்க வந்ததெல்லாம் சொல்லுவீங்க, அவதூறு பரப்புவீங்க, போலியா மின்னஞ்சல் வந்ததா சொல்லுவீங்க, எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லுவீர்கள். இது அத்தனையும் கருத்து சுதந்திரம், நீங்க எல்லாரும் அமைதி அடி வாங்கிட்டு உட்காந்துருங்க. இல்ல எப்படி, சோபியா என்று ஒரு சகோதரி, அவர் இந்தியாவிற்கு எதிராக ஏதாவது பேசினாரா, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினாரா, இராணுவம் குறித்து ஏதாவது பேசினாரா, இல்லையே. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீது விமர்சனம் வைக்கிறார், ஒரு கட்சியை வாழ்க ஒழிக என்று சொல்வதற்கு ஜனநாயகத்தில் ஒருத்தருக்கு உரிமை இருக்கா இல்லையா? அவர் அப்படி ஒரு முழக்கமிட்டார், பாஜகவிற்கு எதிராக ஒருவர் முழக்கமிட்டாருங்க. தூத்துக்குடி விமானத்துல பயணிக்கின்ற பொழுது, அது சத்தமா கூட சொல்லலையாம், அவங்க காதல கேட்க மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னாங்க, தெரியல எனக்கு உள்ள நடந்தது. அப்போ சோபியா வந்து அன்னைக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் போட்டுச்சு, ஏகப்பட்ட பிரச்சனை, ஸ்டெர்லைட்டு, மற்ற பிரச்சனைகள். தூத்துக்குடியை சேர்ந்தவர் அவர் வந்து மரியாதைக்குரிய அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த விமானத்தில் பயணிக்கிறாங்க. அப்போ அவங்க ஆளுநர் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ பாஜகவுடைய மாநில தலைவர், பாஜகவுடைய மாநில தலைவரை பார்த்து அவங்க வந்து ஒரு முழக்கம் விடுறாங்க பாஜகவிற்கு எதிராக. இதற்காக அவர் கைது செய்யப்பட்டார். ஐயோகோ, கருத்து சுதந்திரம் என்று இன்றைக்கு கம்பு சுத்துகின்ற பல, எனக்கு வந்து அண்ணாமலை கம்பு சுத்துறதுல ஆச்சரியமே இல்லை. அவர் எஸ் அவர் இவ்வாறுதான் இவர்களை ஆதரித்துத்தான் உரையாடுவார், பேசுவார், பேசலைன்னா தான் ஆச்சரியம். திரு சீமான் பேசுகிறார், பேரதிர்ச்சியா இருந்துச்சு. ஓ ஓகே, இனிமேல் இப்படித்தான் இருப்பார் போல இருக்குன்னு நானே மனசை தேத்திட்டு பழக்கிக்கிட்டேன். ஓகே, பல அறிவுஜீவிகள் எல்லாம் இப்பொழுது என்ன செய்கிறார்கள், தங்களை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது சரியா முறையாடு சரி, ஜெயலலிதாவே வந்து இப்படிலாம் பண்ணதில்லையே. அது என்ன, ஜெயலலிதாவே இப்படி பண்ணதில்லை அப்படின்னா, ஜெயலலிதா வழியில தான் ஒரு அரசு நடக்கணுமா? ஒன்று, செய்தி வாசித்ததற்காகவெல்லாம் வழக்கு போட்டவர் சிலி ஜெயலலிதா. முதல் முறையா இந்திய வரலாற்றுல ஒரு செய்தி வாசித்ததற்காக, பொதுவா எடிட்டர் மேலதான் வழக்கு போடுவாங்க, செய்தி வாசித்ததற்காகவெல்லாம் செய்தியை வாசி
வேட்பாளர்களின் மீது வழக்கு போட்டவர் செல்வி ஜெயலலிதா. இவங்க எல்லாம் கருத்து சுதந்திரத்தை எங்கெல்லாம் இருந்து வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க பாருங்க. மூன்று அந்தணர்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறார்கள், ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள் ஆண்டாள் தொடர்பாக. அவர்கள் பதிவு செய்த கருத்தை, அவர்கள் பதிவு செய்த கருத்து இது, இவ்வாறு இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டிய காரணத்திற்காகவே வைரமுத்துவை வந்து வெட்டனும் குத்தனும் இப்படிலாம் பேசினார்கள் இவர்களுடைய தலைவர்கள், பாஜகவுடைய தலைவர்கள். அந்த வைரமுத்துவை கைது செய்தே ஆக வேண்டும் என்ற ஒற்றை காலில் நின்றார்கள். கருத்து சுதந்திரத்தை நீங்க இன்னைக்கு இவருக்கு கருப்பு கருத்து சுதந்திரம் இருக்கு, இவர் கைது செய்யக்கூடாதுன்னு சொன்னவங்கலாம் ஏன் கருப்பர் கூட்டத்தை என்னுடைய கைதை ஆதரித்தீர்கள், அப்ப கருப்பர் கூட்டம் பேசியதும் சரின்னு ஒத்துப்பீங்களா, ஏற்றுக்கொள்வீர்களா? அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் சொன்னவங்க எல்லாம் யாரு, வரிசையில வாங்க. அன்றைக்கு அந்த கைதை கைது செஞ்சதுதான் சரி அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு இராணுவம் தொடர்பான ஒரு கருத்தை கொஞ்சம் கூட எந்த முன் யோசனையும் இன்றி அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி அறியாமல் ஒருவர் பதிவிடுவார், அவர் கைதை வந்து கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட சமயத்தை மதத்தை சேர்ந்தவர்கள், அதிலும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்களால் தான் கொரோனா பரவியது என்று இவர் வந்து எவ்வளவு பெரிய சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய விதத்துல கருத்து பதிவிட்டார். அந்த வழக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்கு, கடந்த அஇஅதிமுக காட்சி காலத்திலேயே பதிவு செய்யப்பட்டவர்கள். விவசாயிகள், மருத்துவர்கள் என்று எல்லாரையும் கொச்சைப்படுத்துவார் ஒருவர், அதற்கு பெயர் கருத்து சுதந்திரம் என்று அமைதி காக்க வேண்டும் ஒரு அரசு, எப்படி சாத்தியம்? சோ இப்ப அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு பலரும் வினவுகிறார்கள், கேள்வி எழுப்புகிறார்கள். ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் என்று சொல்வார்கள், ஒரு குற்றத்தை மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பவர், அவர்கள் பொதுவாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவது அப்படிங்கிறது வாடிக்கை. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இவர் யாரு, தொடர்ச்சியா ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ், தொடர்ச்சியா இதை செய்திருக்கிறார். சோ சட்ட ரீதியிலான வாய்ப்புகளை சட்டம் தான் அணுகணும். நான் சட்ட வல்லுநர் கிடையாது, நான் என்ன சொல்றது, நான் ஒரு போலீஸும் இல்லை, நான் வந்து அட்வொகேட்டும் இல்லை. சோ பட் பொதுவாக குண்டர் சட்டம் எப்பொழுது பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் ஒரு தொடர் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு எதிராக. இவர் அவ்வாறு செயல்பட்டிருப்பதாக ஒருவேளை காவல்துறையும் சட்டமும் எண்ணினால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். பட் எது எப்படியாகினும் இவர் பேசிய அவதூறுகளும் இவர் அள்ளி வீசிய என்ன சொல்றது பொய் பரப்புரைகளும் அல்லது சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வாதங்களும் கருத்து சுதந்திரம் என்ற போர்வைக்குள் ஒருபோரும் வராது. அந்த கருத்து சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு இவரை காப்பாற்றக்கூடிய முயற்சி என்பது உள்ளபடியே ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது, எதிரானது என்பதை சொல்லி நியூஸ் 18 வாரத்தில் நடந்ததும் இதுதான். அந்த ஃபோர்ஜரியை பற்றி உங்களுக்கு விளக்கியிருப்பேன் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி. Thank you.